குவார் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்ணக்கிழங்கு மீன் வறுவல் அது ஒண்ணும் இல்லைங்க கர்ணக்கிழங்கு நம்ம ஃபிஷ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல நல்லா ஸ்கொயர் ஸ்கொயரா முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா கர்ணக்கிழங்கு ஷேப்லதான் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் பாத்தீங்கன்னா சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அப்புறம் மஞ்சள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 50% வேக வைக்க போகிறோம் அதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை போட்டு எடுக்க போகிறோம் நல்லா ஒரு 50% வேகணும் பிளான்ச் பண்ணி தான் எடுக்க போகிறதுல நல்லா வெந்ததுக்கு அப்புறமே எடுக்கலாம் அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது வெந்தது போகுது இல்லைன்னா கடைக்கடையில் இருக்கும் வேக வைக்காமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கடைக்கடையில் இருக்கும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் கர்ணக்கிழங்க போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு 50% வரைக்கும் வெந்து வர வரைக்கும் 75% கூட இது பண்ணிக்கலாம் நம்ம அதில் வந்து ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸோ நல்லா வேகட்டும் இதை மூடி போட்டு கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிட்டு வெந்ததுக்கப்புறம் பாதி உப்பு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் மீதியை வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும் போது சேர்த்துக்கலாம் கர்ணக்கிழங்கு வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோடைய மசாலா இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் அப்புறம் கூடவே ஃப்ரை பண்ண எடுத்து வச்சிருந்த எண்ணெயில கொஞ்சம் எண்ணெய் இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் கத்தியை வச்சு குட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகும் அதுதான் ஒரு 50% வந்துருக்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ 50% நல்லா வெந்திருக்கு இப்போ இது ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கலந்து வச்சு போட்டே அந்த கலந்தோடு சேர்த்து பண்ணிக்கலாம் இதுலேருந்து தண்ணியே தனியாக எடுத்துட்டேன் இப்போ நம்ம கலந்து வச்சு போட்டே மசாலா கை சூடு போடுவோம் அப்படின்னா இதுலேயே தடவிக்கோங்க பண்ணியாச்சு எல்லா கர்ணக்கிழங்கும் எடுத்து பட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க அந்த தோசை தவாவில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் மாதிரி வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கர்ணக்கிழங்கு எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்க போகிறோம் சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க 5 மினிட்ஸில் நல்லா கிறிஸ்பி ஆகும் இந்த எண்ணெய்லாம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றி எல்லா இதுலேயும் கண்ணக்கிழங்கையும் படணும் பட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து எல்லா கண்ணக்கிழங்குலையும் படுற மாதிரி தவாவை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா கர்ணக்கிழங்கையும் திருப்பி போட்டுட்டேன் இப்போ இது ஒரு சைடு நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு இதில் அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேலே லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ சூடாக சாப்பிட்டு
சாஃப்ட்னஸ் வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. பட் டேஸ்ட் வந்து ஆசமாக இருக்கும். ஓகே, இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2-3 மினிட்ஸ் கிட்டே இருக்கோம். இப்போ இதை திருப்பி பார்த்துக்கலாம். செகண்ட் சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு ஒன்று இப்போ ஒன்று திருப்பினாலே தெரியும் நம்மளுக்கு இது எல்லாமே ஃப்ரை ஆகிட்டுருக்கோம். இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட கருணக்கிழங்கு மீன் வறுவல், அதாவது யாம் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குது. வெங்காயம் தக்காளி நம்ம எதுவும் அதிகம் போட்டுருந்தேன் வெறும் கருணக்கிழங்கை கட் பண்ணால் போதும், மேட் ஆஃப் 10 மினிட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் மிஸ் கேண்டி அண்ட் மிஸ் கேண்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப்